ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஐ பேர் எவ்ரி திங் எபிசோட் செவன அதான் ஸோ மறக்காம கீழ ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் வர ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஒரு பர்சன சொல்றான் நீங்க அதுக்கு பதில் இப்படி பண்ணிருக்கலாம் அதாவது அவன் எந்த போயிட்டான் அப்படின்னு ஆமா நீ வந்து யாரு ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல அவன் பார்த்தா வேற ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறான் நீங்க இப்படி சொல்லாதீங்க உங்களோட கார்கோல எவ்வளவுதான்

மாட்டா புரியல நீ என்னோட வழியில இருக்க அங்க இதே மாதிரி ஆளும் தாக்க ஆரம்பிக்கிறான் தொடர்ந்து பேரி பேரி அந்த அட்டாக்க வச்சு அவன் சமாளிக்கிறான் அங்க நோரோ ஒரு கட்டத்துல கேக்குறான் ஆமா உனக்கு என்னையா வேணும் எதுக்கே இப்படி தாக்கி நிற்க எத்தனை ஓட்டி சொல்றது பின்னாடி இருக்க அந்த சடலம் அதுதான் எனக்கு தேவை என்னது சடலமா என்ன சொல்றீங்க நீங்க ஒண்ணு மாடா புரியல பின்னாடி ஒரு பையன் இருக்கானே அவன் தானே எனக்கு வேணும் ஏன்னா அவனால எனக்கு நிறையவே காசு கிடைக்க போகுது அந்த விஷயத்தை என்னோட கிளைண்ட்டுக்கு கொடுத்தாலே போதும் உயிரோட கொடுத்தா இன்னமும் லாபம் அதிகமா வரும் நீ என்ன சொல்ற எதை பத்தி பேசுற அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே இவங்கள தாக்கின்னு இருக்காங்க ஒரு கட்டத்துல அவனோட கத்தியுமே அப்படியே உடஞ்சிடுது இருந்தாலும் ஆளு சம வேகமா விடாம தாக்குறான் அங்க நூறுமே அப்படியே பேரி அட்டாக்க வச்சு தாக்கின்னு இருக்கான் அங்க லீனுக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது அங்க என்னதான் போயின்னு இருக்கு இவங்களோட அட்டாக்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அதனால கவனிக்க கூட முடியல இவங்க எங்க சண்டை போடுறாங்கன்னு நான் வந்து இது ஈஸியா அடைஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனா நீ வந்து எனக்கு ஒரு தலை இருக்க இதுக்கு மேலேயே நீ அப்படி இருக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் உன்னோட தலையை நான் தூக்குற மாதிரி இருக்கும் இந்த பர்சனும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண அவன் அப்படியே தூரமா போக ஆரம்பிக்கிறான் என்னால இன்னமும் நம்ப முடியல இப்படி இவனால ஒரு குட்டியுண்டு இருக்க கத்தியை வச்சு எவ்வளவு ஹெவியான அட்டாக்க பண்ண முடியுது அதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கவுடிமனை விடவும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அந்த கத்தியுமே உடைஞ்சது இருந்தாலும் ஆளுக்கிட்ட நிறையவே கத்தி இருக்கு ஒன்னு ஒன்னா மாத்திக்கிறான் திரும்பவும் அவன் தாக்க ஆரம்பிக்கிறான் அவனோட தாக்குதல் பயங்கர வேகமா இருக்கு நூற சொல்றான் என்னால சிரியா மேனேஜ் பண்ண முடியல நான் அந்த பையனையும் ப்ரொடெக்ட் பண்றேன் இதையும் வேற நான் பாத்து நடக்கணும் அவன் வந்து ரொம்ப ஓவர் பாரா என் மேல போயின்னு இருக்கான் இந்த சைடு லீனுக்குமே ஒண்ணுமே புரியல அதாவது இன்னும் அவங்க இப்படி பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க என்னால கிட்ட கூட நெருங்க முடியல அங்க திடீர்னு பேரியரையும் எழுப்புறா ஆமா நீங்க என்ன பண்றீங்க அவர் வந்து ஆபத்துல மாட்டின் இருக்காரு இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் நம்ம வெளியில போக கூடாது யாருக்கு தெரியும் நம்ம மேல தாக்குதல் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால ஜாக்கிரதையா இருங்க நாங்க அந்த பர்சன சொல்றேன் ஹேய் நீ வந்து ஏன்டா இன்னமும் சாக மாட்ட ஒரு மாதிரி நீ எனக்கு ஒரு தலைவலியா இருக்க இந்த சைடு அவளுக்கு தோந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அவன் தான் அந்த உமசஸ் அந்த அவுட் ஃபிட்ட போட்டுன்னு அவன் வேற யாரும் இல்ல டெட்மேன் ஜாடு இவன் ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர் இவனை பத்தி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப சீன் பாஸ்டுக்கு போது அவங்க எல்லாருமே பேசி நடக்கும் போது உள்ள வரா ஆமா ஈனஸ் நீ வந்து டியூட்டிக்கு போலியா இல்ல எனக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிடைச்சது ஆனா இந்த ஜாப் வந்து எதுக்கு இன்னமும் ஆன் கோயிங்கா இருக்கு இது எதுக்கு முடிச்சு வைக்கல அதை பத்தி எதாச்சும் தெரியுமா டெட்மேன் ஜாடு அவன் வந்து எஸ் ரேங்க் அட்வென்ச்சரரா மாறி இருக்கான் இப்ப இவன்சுவலா அவன் தான் நம்மளோட டார்கெட்டாவும் இருக்கான் ஓ அவனை பத்தியா அப்பனா இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தங்க அவனை பாத்துக்கோங்க அதுதான் விஷயமா அவன் எஸ் ரேங்க் டார்கெட்னா அப்போ நானே அவனை பாத்துக்கிறேன் இல்ல இல்ல இவனை தாண்டி வேற யாராச்சும் இருந்தா அந்த ஜாப் எடுத்துக்கோங்க ஆனா இப்பதைக்கு அது அவ்வளவு பெருசா நம்மளுக்கு தெரியல அதனால நான் வந்து இப்பதைக்கு பார்க்கலப்பா ஏய் நீ வந்து அதை ஹன் பண்ணலாம்ல இல்லன்னா அந்த புக்கு காட்டு அது வந்து ஒரு நல்ல டார்கெட்டா இருக்கும்ப்பா அதுக்குள்ளே அங்க வயசானவரும் சொல்றாரு ஜாடோ அவன் ஒரு ஏஞ்சான விஷயத்த மாஸ்டர் பண்ணிட்டான் டார்வன் அல்கமி அதை வந்து அவன் மாஸ்டர் பண்ணிட்டான் அவனுக்கு ஒரு டைட்டலும் கிடைச்சிருக்கு டிராகன் லேயர்னு அதுவும் வெறும் பதிமூணு வயசுலயே இனது பதிமூணு வா இவனுக்கு எவ்வளவு திறமையும் இருக்கும் எப்படி இவன் ஒரு கிரிமினலாவும் ஒரு டார்கெட்டாவும் மாறி இருக்கான் என்னதான் இவன் கிட்ட ஸ்கில்ஸும் திறமையும் இருந்தாலும் இவன் வந்து அந்த மாதிரி திறமைய அவளைக்கும் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டான் ஈனஸ் படிச்சு சொல்றான் இவன் ஆல்ரெடி ஜரன்சா ஃபேமிலிய பயங்கரமா கோலை பண்ணிருக்கான் அது இவன் கோலையெல்லாம் பண்ணிருக்கானா இதனாலேயே இவனை ஒரு கிரிமினல்னும் நிறைய பேர் தேர்றாங்க இவனோட ரேங்கையும் அவங்க குறைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க இருந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா இவன் ஒரு டிசாஸ்டரா இருக்கிற மாஸ்டரிய தூக்கடிச்சிட்டான் அப்ப கிடைச்ச டைட்டில் தான் அது அதுக்கப்புறம் இவங்களாலயும் ஒண்ணுமே பண்ண முடியல சோ இந்த கேஸும் அப்படியே அன்சால்வா இருக்கு ஏன்னா இவன் கிட்ட மோதுறது ஒரு பைத்திய கரத்தனம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா இவனுக்கு காசு கிடைச்சா போதும் என்ன வேணாலும் பண்ணுவான் காசுக்காக ஹிஸ்டரி எட்டிக்ஸ் காமன் சென்ஸ் எதையுமே யோசிக்க மாட்டான் யாரு வேணா என்ன வேணா பண்ணட்டும் இவனுக்கு காசு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறவன் இவன் விட்டா இந்த நேஷனியா அவன் குளுத்தி போட்டாலும் போடுவான் அந்த அளவுக்கு இவன் பயங்கரமானவன் என்னது இவன் ஆல்ரெடி ஒரு நேஷனியா அழிச்சிருக்கானா இந்த சைடு ஈனஸ் சொல்றான் இதனால்தான் இந்த கில்டல இருக்க அசோசியேஷன் அவங்க வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஜாடோ வந்து சாகணும் இந்த சைடு ஷாடோக்கு அங்க ஒண்ணுமே புரியல என்ன இது என்னோட ஒரு ஒரு பயங்கரமான சுவாடையுமே நீ வந்து நாசமாக்குற என்னோட டிராகன் டெக்ஸ்டால உருவான இந்த சுவாடம் வரைக்குளமால உருவான இந்த சுவாடுமே உடைய கூடாது அப்படின்னா என்ன நான் உனக்கு நஷ்ட ஈட கொடுக்கணுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நீ ரொம்ப வீடா இருக்கு அதுக்கும் மேல இந்த சுவாடு அது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு இப்ப என்ன நான் ஸ்டேஞ்சான ஆளு ஸ்டேஞ்சான சுவாட போச்சுன்னு இருக்கான் சரி என்ன பண்றது அப்படின்னா நான் உனக்கு உள்ளனும் போல மேல ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி போறான் திரிந்து மேலே முழுக்க எல்லாமே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது அங்க இன்னசோ பார்க்க பார்த்துட்டா புரியுது இது வந்து அந்த டெர்லியஸ்டான வெப்பனாச்சு இருக்கிறது எல்லாமே ஹயன் சாடு ஹெய் உனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுக்க பாரு இல்ல உடைக்க கூட பாரு இதை திரும்பவும் உருவாக்க முடியும் அது எல்லாமே அவன் மேல படப்போது ஒரு சிலத அவன் பேரி அந்த அட்டாக்க வச்சு தடுக்கிறான் ஆனா சில அட்டாக்ஸ் அவனோட முதுகுலயும் அவனோட கையிலயும் விழுது அவங்க ஈனஸ்க்கும் புரியுது இது வந்து சிரியிலேயே அதாவது இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் அவனால அவளைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது என்னாலயும் இங்க இருந்து போக முடியாது ஏன் பின்னாடி நம்ம லின் இருக்கா என்னோட மிஷின் படி பார்த்தா அவசியா இருக்கணும் அதுக்கப்புறம் நாங்க எப்படியாச்சும் இந்த கண்ட்ரிய சேஃபா லீவ் பண்ணும் ஆனா இப்போ என்கிட்ட வேற வழி இல்ல லீன் இந்த மாதிரி உங்க கிட்ட பர்மிஷன் இருக்குமா அதாவது நான் நூற காப்பாத்துறதுக்கு அவ்வளவுமே அங்க ஒத்துக்கிறான் இந்த சைடு அந்த அட்டாக்ஸ் இப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா டாச் பண்றான் நான் நிறைய அட்டாக்ஸ் வரனால அவனே கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான் அவளைக்கும் நல்லா டாச் பண்ண முடியல அப்படின்ட்டு அங்க ஷீல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது ஈனஸ் தான் காப்பாத்துறான்னு நல்ல வேலை நீங்க வந்தீங்க என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டேன் ஆனா இனிமேலும் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அந்த ஷீல்ட வச்சு ப்ரொடெக்ட் பண்றா சைலியா தாக்குறான் என்னதான் தாக்குனாலும் அந்த நிறைய அட்டாக் சங்க வந்து இருக்கு இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல நம்ம எப்படியாச்சு அந்த சுவாட உருவாக்குற அந்த திங் அதை வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னொருக்கும் புரியுது இது வந்து நல்ல ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டோடோட பல்லு அதெல்லாம் இங்க இருக்கு அதை வச்சு தாக்குனாலே போதும் எல்லாமே உடையும் நீ தயாரா இருக்கல அதே மாதிரி அவ பேரியர் ஓபன் பண்றா கரெக்டான டைம்ல தூக்கி இருக்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது ஆனா என்னதான் ஒர்க் அவுட் ஆனாலும் அங்க நிறைய வாட்டி அந்த சுவாடுவை தான் சோ இதனால அவன் திரும்ப திரும்ப அடிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி அங்க கொஞ்சம் கொஞ்சமா அது உடையுது ஆனா திடீர்னு அங்க பின்னாடி வந்து அவன் தாக்குறான் ஜஸ்ட் மிஸ் நோர் வந்து காப்பாத்திடுறான்

பிளாக் பண்ண முடியல ஒன்னால எப்படி இதை பிளாக் பண்ண முடியுது நான் ஒன்னும் பிளாக் பண்ணல நான் வந்து வெறுமா மேனேஜ் பண்ண அவ்வளவுதான் ஏதோ ஒண்ணு நீ ரொம்ப வியடா இருக்க சரி இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாது இன்னைக்கு அவ்வளவுதான் நான் என்ன நீ போறியா ஆமாடா அவ்வளவுதான் இதுக்கு மேலேயே நான் இங்க இருந்தா டைம் வேஸ்ட் தான் என்னோட பண் எல்லாத்தையுமே நான் ஜாலியா அனுபவிச்சேன் அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு பர்சனை பார்த்தனால என்னோட நாளுமே ஒரு மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அந்த பையனை என்னால அடையவும் முடியல நான் அவ்வளவுதான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க கேபிட்டல் நடக்கிற கிராண்ட் பெஸ்டிவல் அங்கதான் போகணும் அது கிராண்ட் பெஸ்டிவல் என்ன விஷயம் அது அத பத்தி எனக்கு அவ்வளோக்கும் தெரியல ஆனா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு சோ அங்க நிறையவே இருக்கும் சோ அதனால நாங்க போலான்னு இருக்கேன் டேய் தம்பி நீ வந்து ரொம்ப லக்கியா இருக்கடா சொல்ல போனா நான் இந்த மனுஷன் வந்து இங்க இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் நீக்கு வந்து பேக் நிறைய காசை நான் கொண்டு போயிருப்பேன் ஆனா இவன் இருக்கானு இவனால என்னால ஒண்ணுமே கொண்டு போக முடியல திரும்ப அட்டாக் பண்றான் அதையும் அவன் பேரி அந்த அட்டாக் வச்சு பிளாக் பண்றான் நான் அதை சொன்னல அதாவது இவன் இருக்கிற வரைக்கும் என்னால உன்னை அடைய முடியாது ரொம்ப லக்கியா போயிச்சல சரி ஒன்னு நான் வந்து இங்க போகிறதுக்கான டைம் இது அப்பனா நம்ம திரும்பவும் அப்புறமா சந்திக்கலாம் நான் சொன்ன மாதிரியே நீ ஒரு வியோட சரி நான் வந்து போறேன் இதுக்கப்புறம் அங்க திடீர்னு ஒரு புக உருவாவது ஆளும் அப்படியே மாஞ்சு போயிடறான் நல்ல வேலை இவன் வந்து போனானே இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா அவன் ஏதோ ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஏதோ ஒன்ட்ட சொன்னான் அங்க இதை பத்தி அவங்க பேசும்போது அந்த டீமன் போக் வந்து ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான் இல்ல நீங்க வந்து அங்க போக கூடாது அந்த கிராண்ட் ஃபெஸ்டிவல் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அசபாவிதம் நடக்க போகுது அதனால வேணா நீங்க போகாதீங்க அங்க வந்து பிளாக் அதை விடவும் ஒரு பெரிய கிரியேச்சர் வரப்போகுது அதனால நிறைய பிரச்சனைகள் உண்டாகப் போகுது கேபிட்டல்ல சோ அதனால வேணாம் இப்பதான் உங்களுக்கு புரியுது அப்பனா அவ்வளவு பெரிய விஷயம் வந்து அங்க நடக்க போதா அப்ப நம்ம எப்படியாச்சும் அதை தடுக்கணும் நம்ம என்ன அங்க திரும்ப போலாமா நம்ம என்ன பண்றது நம்ம வந்து அங்க போகலன்னா எல்லாருமே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம போக வேணா உன்னோட பிரதருக்கு நம்ம மெசேஜ் அனுப்பிடலாம் என்னதான் மெசேஜ் அனுப்பினாலும் அது சரியா இருக்காது நம்ம போய் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல என்னோட பிரதர் இருந்தாலும் இதே தான் பண்ணுவான் அதனால நம்ம அதை பண்ணி ஆகணும் என்னதான் நம்ம ஓடி போனாலும் கண்டிப்பா அதே விஷயம் நம்மளுக்கு நடக்காதுன்னு என்ன உறுதி இருக்கு அதனால எல்லாருமே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அந்த கேபிட்டலுக்கு போறதுக்கு இந்த பையன் தான் பாவம் ஒரு மாதிரி பயந்த இருக்கான் ஆமா ரோலோ என்ன வரியா இல்ல எப்படி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீ வேணா இங்கேயே ஓகேவா ஆனா அவன் வரன்னு சொல்றான் அங்க நோரும் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு நடக்கான் இதை பாக்குற லீன் யோசிக்கிறா எதிர்பார்த்த மாதிரியே சென்சே வந்து ரொம்ப நோபலானவர் ஒரு இந்த பையனோட பேக்ரவுண்ட நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன் இவரை கம்பேர் பண்ணா நான் ஒண்ணுமே இல்ல ஆனா நோரு யோசிக்கிறது வேற ஏதோ ஒரு விஷயம் அந்த பாய்சனஸ் ஆன டோடு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ல இதுக்கப்புறம் அவங்க போகும் போது அந்த விஷயத்தை பத்தி தான் லின் வந்து யோசனை இருக்கா வந்து என்ன பண்றது நான் தான் இப்போ அந்த கேபிட்டலோட பிரின்சஸ் ஆக போறேன் முன்னாடி இருக்க இந்த பர்சன் இவன் வந்து அந்த லெஜண்ட் கூட சண்டை போட்டிருக்கான் அந்த லிவிங் லெஜெண்ட் எத்து மேன் ஜாடோ அவன் கூட சண்டை போட்டான் ஆனா இப்போ நாங்க எப்படியாச்சும் எங்களோட கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளால சீக்கிரமா போக முடியுமா எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமா அவ்வளவு நல்லதா இருக்கும் அதே மாதிரி நான் பண்றேன் இந்த சைடு அந்த கேபிட்டலும் ஒரு மாதிரி அழிஞ்சு போய் கிடக்குது அங்க லின்னோட பிரதருக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது இதுக்கு பின்னாடி யாரு இருக்கானு எந்த விதமான அறிகுறியும் இல்ல அங்க ஒரு பர்சனும் வந்து ரிப்போர்ட் பண்றான் இங்க ஆளுங்க வந்து ஆல்ரெடி தப்பிச்சு போயிட்டாங்க நன்றி சொல்லணும்னா நம்ம ஆளுங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க வந்து கரெக்டான டைம்ல எல்லாரையுமே காப்பாத்திட்டாங்க பேக் கம்பெனி எவ்வளவோ தேடி பார்த்தாங்க இருந்தாலும் யாருமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லவே இல்லை உங்களோட ஷேடோ கம்பெனி ஆளுங்களும் தேடினு இருக்காங்க அதாவது எங்கேயாச்சும் ஆளுங்க இருக்காங்களா இல்லையானு ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியல அதாவது இவங்க எங்க இருந்து அட்டாக் பண்றாங்க அவங்க இல்லவே இல்லை கண்டிப்பா அவங்க அட்டாக் பண்ற மாதிரி இருந்தா இப்ப வீக் அப்புறம் நம்ம மேல பயங்கரமா அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படியே மேல பாக்கணும்னா திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அங்க நகர மாதிரி உன்னோட கண்ணுல தெரியுது அது இன்னும் அது கிளவுட்ஸுக்கு மேல இது ஒண்ணு நகர்ந்து போகுது அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது அது ஒரு மிகப்பெரிய பிளாக் டிராகன் இது வந்து அதுவா இது அந்த பிளாக் டிராகன் கிளாமட்டி இப்படி உங்க டிராகனை பார்க்கறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இது கத்த வரை எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் சாயனரா